வணக்கம், இனிய வணக்கம். எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பசுவின் உடலில் எந்தெந்த தெய்வங்கள் உள்ளனர் தெரியுமா? பசுக்கள் இருக்கும் இடம் அருள் சூழும் இடம் என்பதாகும். பசுக்கள் இருக்கும் இடம் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கும் இடம் என்பதால்தான் பசு உடலின் பல்வேறு பாகங்களில் பல்வேறு தேவர்கள் வாசம் செய்வதாக புராணங்கள் கூறுகின்றன. பிரம்மதேவன் பசுவை படைத்தவுடன் அதன் ஒவ்வொரு உறுப்புகளிலும் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் இடம் அளித்தார். ஆனால் லட்சுமி தேவி காலம் தாழ்த்தி வந்து தான் வாசம் செய்யவும் பசுவிடம் இடம் கேட்டாள். அப்போது பசு லட்சுமி தேவியிடம், நீ சஞ்சல குணம் உள்ளவள், எனது அவயங்களில் எல்லாம் இடங்களும் அனைவருக்கும் ஒதுக்கப்பட்டு விட்டது, கழிக்கும் இடம் மட்டுமே மீதம் உள்ளது என்று சொன்னது. லட்சுமி தேவியும் அந்த இடத்தையாவது எனக்கு ஒதுக்கி தர வேண்டும் என்று கேட்டு கொண்டதோடு பசுவின் குதத்தில் தனக்கான இருப்பிடத்தை தேர்ந்தெடுத்தாள். லட்சுமி தேவியைப் போலவே ஆகாயங்களும் தனக்கான இடமாக பசுவின் சிறுநீரை தேர்ந்தெடுத்தாள். அதனால்தான் பசுவின் சாணம் லட்சுமியின் அம்சமாகவும் சிறுநீர் கங்கையின் அம்சமாகவும் கருதப்படுகிறது. தலை சிவபெருமான், நெற்றி சிவசக்தி, வலது கொம்பு கங்கை, இடது கொம்பு யமுனை, கொம்பின் நுனி காவிரி, கோதாவரி முதலிய புண்ணிய நதிகள் சராசரி உயிர் வர்க்கங்கள். கொம்பின் அடியில் பிரம்மா திருமால், மூக்கின் நுனி முருகன், மூக்கின் உள்ளே வித்யாதாரர்கள், இரு காதுகளின் நடுவில் அஸ்வினி தேவர், இரு கண்கள் சூரியன் சந்திரன், வாய் கசர்பசுரர்கள், பற்கள் வாயுதேவன், நாக்கு வர்ணதேவன், நெஞ்சு மத்திய பாகம் கலைமகள், கழுத்து இந்திரன், மணித்தளம் யமன், உதடு உதாத்தமன், சன்னி தேவதைகள், கொண்டை பன்னிரு சூரர்கள், மார்பு சாத்திய தேவர்கள், பயிறு பூமி தேவி, கால்கள் அணிக்கலன் எனும் வாயுதேவன், முழந்தாள் மருத்துவேவர், குழம்பு தேவர்கள், குழம்பின் நுனி நாகர்கள், குழம்பின் நடுவில் கந்தவர்கள், குழம்பின் மேல் பகுதி அரம்பியர், முதுகு உருத்திரர், யோனி சந்த மாதர், குதம் லட்சுமி, முன்கால் பிரம்மா, பின்கால் உருத்திரன் தன் பரிவாரங்களுடன், பால்மடி ஏழு சமுத்திரங்கள், சந்திகள் தோறும் அஷ்டவசுக்கள், அரையப்பரப்பில் பிதிர் தேவதை, பால்முடி ஆத்திகள், உரோமம் மகாமுனிவர்கள், எல்லா அங்கங்கள் கற்புடைய மங்கையர், மூத்திரம் ஆகாய கங்கை, சாணம் யமுனை, சப்தாக்கினி, காருகை பந்தியம், இதயம் ஆகவணியம், முகம் தட்சரக்கிணியம், எலும்பு சுக்கிரம், யாக தொழில் முழுவதும் தான் பசுவின் பாகத்தில் இருக்கக்கூடிய பெயர்கள். அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.